ஆந்திரா உள்ள ராஜமந்திரியில் இருக்கோங்க. ராஜமந்திரி தாண்டி போயிட்டு இருக்கோம். கோதாவரி ஆத்துப்பாலம் மேலே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுதுங்க. மழை ஆந்திரா ஃபுல்லாக மழை பெஞ்சு ஆறில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் இருங்க பாருங்க. இதெல்லாம் கம்மி தான், இதை தாண்டி தண்ணி போவோம். அந்த அளவுக்கு இந்த மழை பெய்யும். ஆனால் இந்த மழைக்கே இந்த அளவுக்கு தண்ணி போகுது. ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குங்க. எங்கே பார்த்தாலும் தரெல்லாம் ஊறி போயிருக்கு. வர வழியிலே பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 12 லாரி ஒன்று ஆந்திரா வண்டி, இன்னொன்று டிப்பர் ஒன்று, 12 வீல் டிப்பர் தான் அதுவும். ரெண்டுமே ரோட் அவுட்டு கீழே இறக்கி ஓரமாக நிப்பாட்டலாம் நிப்பாட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே லெஃப்ட் சைடில் வாங்கி வச்சுங்க. உட்காந்துருச்சு வண்டி உட்காந்துருச்சு. தர அந்தளவுக்கு ஈரம். மழை நாளில் மட்டும் தரையை நம்பி கீழே இறக்கக்கூடாதுங்க வண்டியை. தண்ணி ஃபுல்லாக போதுங்க. நான் அந்த சைடு ஒன் சைடு தான் பார்த்தேன். இந்தாண்ட பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, அப்படியே காமிக்கிறாரு. ஆறு ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து ஒரு 6 அல்லது 7 கிலோமீட்டர் ஆகும் வருங்க. இந்த ஆறு கோதாவரி ஆறு, இது ஆந்திரா உள்ள ராஜமுந்திரியில் இருக்கு. கரெக்டாக ராஜ மகேந்திரவர்மம் இந்த ஊர் பேர். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகுது பாருங்க, தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க ஃபுல்லா. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி போக மாட்டேங்குது. ஆ, வேஸ்ட்டாக கடலுக்கு தான் போகுது இந்த தண்ணிலாம். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விடுங்க, தண்ணி திறந்து விடுங்கங்கிறாங்க. வேஸ்ட்டாக எவ்வளோ தண்ணி கடலுக்கு போகுது பாருங்க. நேரத்தில் மேட்டூர்லலாம் இந்த இவ்வளோ தண்ணி மேட்டூர்லலாம் தேக்கினா அவ்வளோதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டெல்டா மாவட்டம், அதாவது எங்கள் பகுதியிலாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நீர் பார்த்துட்டு போதும். தண்ணி பக்கம் தண்ணி இல்லை போல இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி போகுதுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நீட் வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வருங்க. பாலம் போகிற நம்ம போகிறோம் பாருங்கள். இந்த பாலமும் 7 கிலோமீட்டருங்க கிட்ட. கரெக்டாக இந்த பாலம் வந்து 7 கிலோமீட்டர் நீட்டு. ஓங்கோலுக்கு முன்னாடி நிற்கிறோங்க. ஓங்கோலுக்கு முன்னாடியே ஒரு ஊர், என்ன ஊருன்னு தெரியலங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சாயங்காலம் 6:00. காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்தேங்க. என்ன ஊரில்? அனகாப்பள்ளியில் எடுத்தேன். சாயங்காலம் 6 மணி வரலைக்கும் ஓட்டு வந்தாச்சு. கொடி தூங்கினான் இன்றைக்கி ஃபுல்லாக. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. பரவாயில்ல, 12 மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர் தான் கணக்கு பண்ணுவோம். 450 கிலோமீட்ரு கணக்கு பண்ணி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒன்றும் சமைக்கவே இல்லைங்க இன்றைக்கி வண்டியில். அவனும் தூங்கிட்டான், நான் நம்புகிறேன் ஃபுல்லாக. இன்றைக்கி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மேகம்லாம் இப்போ எப்படி இருக்குது, இதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு வெயிலே கிடையாதுங்க, மழையும் கிடையாது. மழைனா ஒரு இடத்துல மட்டும்தான் விட்டு விட்டு பெஞ்சுது. அதோட பார்த்திங்கன்னா மேகம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. அதனால் உடனே நிப்பாட்டவே இல்லை. காலையிலையும் கடையில் நிப்பாட்டி சாப்பிட்டு மதியமும் அப்புறம் மதியம் சாப்பிட்டோம். கடையில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு விஜயவாடா தான் நிப்பாட்டி அவனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அதர் ஸ்டேட்டில் அங்கே இருந்தோம்னா தான் பீகார் ஜார்க்கண்டு அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்தோம்னா நமக்கு சாப்பாடு சரி வராது. அவனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு ரொட்டி கண்ணாப்பின்னு ஏதாவது போடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆந்திராவுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம சாப்பாடு கிடைக்குங்க. அதனால் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஈடுபடலை சமைக்கிறதுல. அதோட அப்புறம் சாப்பிட்டு கிளம்பி வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க. முன்னாடி போயிட்டு காவாடி பக்கம் போயிட்டு குளிச்சுட்டு போகலான்ட்டு பார்க்குறோம்.
அப்பா என்ன செய்யலான்னு தெரியல. ஆனால் காலையிலேருந்து அடிக்கிற பெய்கிற மழை பெய்யுதுங்க. மழை பெய்யுறது பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஃபுல்லாக லெஃப்டில் ஓரம் கட்டி நிப்பாட்டுறது. இப்போ நாமெல்லாம் நிப்பாட்டிருக்கோம் பாருங்க, நம்ம அப்படியே காமிக்கிறாருங்க. ஸோ அந்த வண்டிலாம் நிற்கிது பாருங்கள் பின்னாடி, ஆந்திரா வண்டி நாங்களும் அந்த வண்டிலாம் நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச தரையில் நிப்பாட்டணும், நம்மளும் இப்போ நிப்பாட்டிருக்கோம் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வர எல்லாம் ஒரு மூணு வண்டி எல்லாம் ரோட்டை விட்டு கீழே இருக்கு நிப்பாட்டுறதுல. பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் ஒன்று, அடுத்து இன்னும் ரெண்டு இடத்துல பார்த்தா மொத்தம் மூணு வண்டி வந்து ரோட்டை விட்டு கீழே இருக்குறேன்னு. வண்டி சுத்தமாக எல்லாம் புரிஞ்சிடுச்சு, போதும் போதும் மண்ணில் வாங்கிடுச்சு. எல்லாம் இடம் தெரியாத மழை நாளில் வந்து டக்குனு கீழே இறக்கக்கூடாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டீ குடிக்க போகலான்ட்டு போகிறோம். போயிட்டு டீயை குடிச்சிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபுல்லாக. ஒரு டீ குடிக்கலான்ட்டு போனோம், டீயும் பஜ்ஜி சாப்பிட்லான்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு அந்த அண்டே நிப்பாட்டிட்டு போயிட்டோம். டீயை குடிச்சிட்டு மழையிலே நனைஞ்சிட்டு வண்டிட்டு போயிட்டுருக்கோங்க. முட்டை இன்னும் மழை பெருசாகிடும் போல இருக்கு. இந்த மழையில் நனைஞ்சிட்டு போயிடுறது நல்லது. போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. முன்னாடி போய் பார்க்கலாம், காவாலி போனால் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நெல்லூர் தாண்டி போயிடலாங்க. வீடியோ எடுக்கவும் ஒரு மாதிரியாக இருக்குங்க. போன பாதை ஒரே மாதிரி எடுத்து என்னத்தை போடுறது, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போடணும். பார்க்கலாம் வாங்க. அதனால தான் நீ காலையில் ஒன்றும் வீடியோவை நான் எடுக்கவே இல்லை. முன்னாடி போயிட்டு பார்க்கலாம் வாங்க.